மத்திய அரசின் பவர்கட் நிறுவனம் திருப்பூர், ஈரோடு, சேலம், கோவை, தருமபுரி, கிருஷ்ணகிரி, வேலூர் வழியாக விவசாய விளைநிலங்களுக்குள் உயர்மின் கோபுரம் அமைத்து வெளி மாநிலங்களுக்கு மின்சாரத்தை எடுத்துச் செல்கிறது. இதனால் விவசாய நிலங்கள் பல்வேறு விதமான பாதிப்புகளை சந்திக்க வேண்டிய சூழல் உள்ளது. எனவே பூமிக்கடியில் கேபிள் அமைத்துக் கொண்டு செல்ல வேண்டும் என்று வலியுறுத்திய விவசாய அமைப்பினர் மாவட்ட ஆட்சியரிடத்தில் மனு அளித்தனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் பிரயன் பூங்காவில் அபூர்வ வகை சைபீரியம் பழங்கள் விளைந்துள்ளது. இந்த பழங்கள் வருடத்திற்கு ஒருமுறை மட்டுமே காய்க்கும் குணமுடையவை. பெரிய மரங்களை சார்ந்து விளையும் தாவர வகையை கொண்டவையாகும். மூல வியாதிக்கு மிகச்சிறந்த மருந்தாக விளங்குகிறது. பிரயன் பூங்காவிற்கு வருகை புரியும் சுற்றுலா பயணிகள் இந்த பழங்களை ஆர்வத்துடன் கண்டு ரசித்து வருகின்றனர். வேலூர் மாவட்டம் ஆம்பூர் வெங்கடசமுத்திரம் பகுதியில் ஃபேன்சி பொருட்கள் கடையை அஸ்லம் பாஷா என்பவர் நடத்தி வருகிறார். இவர் கடந்த 4 நாட்களாக உடல்நிலை பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்நிலையில் வீட்டின் கதவு ஜன்னல் உடைக்கப்பட்டு இருந்ததை பார்த்து அப்பகுதி மக்கள் காவல்துறையினருக்கு தகவல் கொடுத்தனர். தகவலின் பேரில் அங்கு வந்த காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஈரோடு மாவட்டம் பவானியில் காவிரி, பவானி மற்றும் அமுது நதி உள்ளிட்ட 3 நதிகள் சங்கமிக்கும் பகுதியில் கூடுதுறை அமைந்துள்ளது. இன்று ஆடி அமாவாசை என்பதால் பவானி கூடுதுறையில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தங்கள் மூதாதையர்களுக்கு திதி கொடுத்தனர். தற்பொழுது காவிரி ஆற்றில் நீர்வரத்து அதிகமாக உள்ளதால் பக்தர்கள் குளிப்பதற்கு போலீசார் தடை விதித்துள்ளனர். எலும்பலையிலிருந்து வந்திருக்கோம் சேலம் மாவட்டம். இந்த பவானி கூடுதல் பவானிக்கு திரு பெரிய முன்னோர்கள் திரு கொடுக்க வந்திருக்கோம். இந்த கொடுத்த புண்ணியன்னு சொன்னாங்க வந்தோம். இந்த திரு கொடுக்கறதுனால எங்கள் பெரியவர்கள் வந்து டைரக்டாக எங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி ஒரு நம்பிக்கைங்க, அதுதான் வந்திருக்கோம். தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் ராஜேந்திர சோழனால் கட்டப்பட்ட 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஸ்ரீ பாலசுப்பிரமணியன் சுவாமி திருக்கோவிலில் ஆடி அமாவாசையொட்டி ஏராளமானோர் தங்களது முன்னோர்களுக்கு திதி கொடுத்து வணங்கினர். பின்னர் காகத்திற்கு சாதம் வைத்தும் மாடுகளுக்கு கீரைகள் வழங்கியும் வழிபட்டனர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் மறைந்த முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்களுக்கு விழுப்புரம் மாவட்ட புதிய அலை மாற்றுத்திறனாளிகள் கூட்டமைப்பு சார்பில் இரங்கல் நிகழ்ச்சி நடைபெற்றது. மாவட்ட தலைவர் சண்முகம் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் செஞ்சி சட்டமன்ற உறுப்பினர் கே எஸ் மஸ்தான் கலந்து கொண்டு இரங்கல் உரை நிகழ்த்தினார். பொன்னாமராவதி அருகே உள்ள திருக்கழப்பூர் ஊராட்சியில் கடந்த 1.5 வருடங்களாக குடிநீர் சரியாக வழங்கப்படவில்லை என பலமுறை அதிகாரிகளிடம் மனு கொடுத்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காததால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் அவ்வழியாக வந்த அரசு பேருந்து மற்றும் தனியார் பேருந்தை சிறைப்பிடித்து சாலை மறியலில் ஈடுபட்டனர். பின்னர் காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது. கோவில் பட்டியில் உள்ள இந்து அறநிலையத்துறைக்கு சொந்தமான புகழ்பெற்ற செண்பக வல்லியம்மன் திருக்கோவில் தெப்பக்குளத்தில் பக்தர்களுக்கு போதிய தண்ணீர் வசதி ஏற்பாடு செய்து தராததால் ஆடி அமாவாசையான இன்று பக்தர்கள் வாட்டர் பாட்டில், பாக்கெட் மற்றும் வீடுகளிலிருந்து செம்புகளில் தண்ணீர் கொண்டு வந்து தர்ப்பணம் செய்தனர். தண்ணீர் வசதி செய்து தராமல் கோவில் நிர்வாகம் தொடர்ந்து அலட்சியம் செய்து வருவதாக பக்தர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். ஒரு இங்கே வந்து ரொம்ப செய்ய வேண்டியதெல்லாம் கிடையாது. ஒரு டக்கர் பிடிச்சி ஒரு ட்ரம்மில் வந்து 2 ட்ரம்மில் தனி பிடிச்சி வச்சாங்க அப்படின்னாலே வரப்போகிற மக்கள் வந்து யூஸ் பண்ணிட்டு போவாங்க. இந்த அறநிலையத்துறை வந்து அந்த இதை கூட செஞ்சு வைக்கலை. இன்னொன்று வந்து தமிழக அரசு வந்து பாலித்தீனை தடை பண்ணணும், பாலித்தீனில் தமிழகத்தை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்காங்க. வரவேற்கக்கூடிய விஷயந்தான். இப்போ போட்டுக்கிற குப்பைகளை பாலித்தீன் கவர்களை வந்து உடனே அகற்றணும் அப்படின்னு அறநிலையத்துறை கோரிக்கையை வச்சுக்கிறோம். அப்படி அவங்க செய்யாத பட்சத்தில் வந்து மிகப்பெரிய லெவலில் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் போராட்டங்களை முன்னெடுத்து இனிமேல் இந்த பிரச்சனைகள் வராத அளவுக்கு நாங்கள் பார்த்துக்கிடுவோம். திருத்தணி முருகன் கோவிலில் ஆடி கிருத்திகை மற்றும் தெப்பத் திருவிழா கடந்த 3ஆம் தேதி முதல் 7ஆம் தேதி வரை நடந்தது. இதில் 4 லட்சத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் மலைக்கோவிலுக்கு வந்து மூலவரை தரிசித்தனர். மேலும் பக்தர்கள் வேண்டுதலாக செலுத்திய உண்டியல் பணம் எண்ணப்பட்டது. இதில் 1,73,63,159 ரூபாய் ரொக்கப்பணமும், 371 கிராம் தங்கமும், 15,664 கிராம் வெள்ளி பொருட்களும் காணிக்கையாக செலுத்தப்பட்டிருந்தது. சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே துலுக்கனூர் கிராமம் அருகே வசிஷ்ட ஆறு உள்ளது. இங்கு அடையாளம் தெரியாத சுமார் 40 வயது மதிக்கத்தக்க ஆண் சடலம் கிடப்பதாக அப்பகுதி மக்கள் காவல்துறையினருக்கு தகவல் கொடுத்தனர். தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த காவல்துறையினர் சடலத்தை மீட்டு ஆத்தூர் அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். இது சம்பந்தமாக ஆத்தூர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் சுற்றுப்பகுதியில் உள்ள புன்னங்கண் தொட்டி, முத்தாலி, சூளகிரி, பேரிகை, பி எஸ் திம்மசத்திரம், காட்டுநாயக்கன் தொட்டி, அத்திமுகம், குப்பளம், நெரிகம், சின்னக்குத்தி, கடத்தூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கொத்தமல்லி விளைச்சல் அதிகரிப்பால் விலை சரிந்துள்ளது. இதனால் அப்பகுதி விவசாயிகள் மிகுந்த நஷ்டத்திற்கு தள்ளப்பட்டுள்ளனர். தமிழ்நாடு பணியாளர் தேர்வாணையம் சார்பில் உதவி தோட்டக்கலை அலுவலர்களுக்கான தேர்வு இன்று நடைபெற்றது. இந்த தேர்வை சென்னை, மதுரை, கோயம்புத்தூர், திருச்சிராப்பள்ளி, சேலம், திருநெல்வேலி, தஞ்சாவூர் ஆகிய பகுதிகளில் தேர்வு மையங்களில் தேர்வு எழுதினர். இந்த தேர்விற்காக 965 விண்ணப்பங்கள் பதிவு செய்யப்பட்டு 854 விண்ணப்பங்கள் மட்டுமே ஏற்றுக் கொள்ளப்பட்டது. இதில் சேலம் தேர்வு மையத்தை மாவட்ட ஆட்சியர் ரோஹிணி பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். நீலகிரி மாவட்டம் குன்னூரில் வெலிங்டன் ராணுவ மெட்ராஸ் ரெஜிமெண்ட் மைய ஸ்டேடியத்தில் மினி மாரத்தான் போட்டி நடைபெற்றது. இப்போட்டியில் மக்கள் ராணுவத்தில் சேர ஊக்கப்படுத்தும் விதமாக பள்ளி மாணவ மாணவிகள் இப்போட்டியில் பங்கு பெற்று விழிப்புணர்வை ஏற்படுத்தினா்.